அறிவார்ந்த தமிழர்களே அன்பான வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மலர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பேராற்றலை வணங்கி இந்த இலக்கிய காலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எவ்வாறு பிறரிடம் நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அவர்களும் நம்மிடம் நடந்து கொள்வார்கள் நீங்கள் கண்ணாடி முன்னே நின்று கொண்டு நம்மை உள்ளபடியேதானே காட்டும் நாம் ஒருவாறு கை காலை அசைக்கும் பொழுது அது வேறு மாதிரி காட்டுமா இப்படித்தான் கண்ணாடி மட்டுமல்ல மனிதர்களும் அப்படித்தான் நாம் எவ்வாறு நாம் மற்றவரிடம் பழகிறோமோ அதே நிலையைத்தான் அவர்களும் வெளிப்படுத்துவார்கள் நீங்கள் அமைதியாக பேசி பாருங்கள் அவர்களும் அமைதியாக பேசுவார்கள் நீங்கள் சத்தமாக பேசி பாருங்கள் அவர்களும் சத்தமாக பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் ஒவ்வொரு நிலையும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்கிறோம் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து கொண்டால் நாம் எல்லோரிடம் அன்பாக பழக முடியும் சொல் திறம்பாமல் இருத்தல் என்பது மனிதன் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பண்பு ஒவ்வொரு நிலையிலும் நாம் மாற்றி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்ம யாரும் மதிக்க மாட்டார்கள் மிக சிறந்த அறமும் அதுதான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவது மை கண்ணுக்கு அழகு என்று சொல்வார்கள் அல்லவா கண்ணுக்கு மட்டும் அழகல்ல அது வாய்க்கும் அழகு அந்த தான் வாய்மை வாய்மை என்று சொன்னால் உண்மை பேசுதல் அப்படி எப்பொழுதும் நாம் உண்மை பேசுவவர்களாக நம்மை வளர்த்துக்கொள்வது என்பது ஒரு மிக சிறந்த பண்பு ஏற்கனவே தருமனிடம் அவர் கூறியிருக்கிறார் நான் உங்களுக்கு துணை செய்வேன் என்று கூறியிருக்கிறார் அல்லவா அதனால்தான் துணிந்து என்ன செய்கிறார் அவருக்கு போகும்போது கூட எப்படி துரியோதனன் முன்னே சென்றாலும் கூட அவனுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் தருமனுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியாதா ஆனால் தான் தருமர் செல்லும் பொழுது அவர் எவ்வாறு உதவி செய்வார் என்பதை மிக அழகாக இந்த பாடலின் வழி சொல்கிறார் வில்லிபுத்தூரார் உற்று அமர் உதவி யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று தெரியும் இந்த உற்று அமர் உதவி செய்வான் தனக்கு முன்னே யுதிஷ்டனாக இருக்கக்கூடிய அந்த தருமனுக்கு என்ன சொல்கிறான் என்று சொன்னால் சொற்றனம் ஆங்கன் ஈங்கு துயில் உணர் பொழுதத்து இன்று வில்திரல் விசையன் முந்த விழிக்கு இலக்கானான் முத விசயனானும் போரில் வெற்றி பெறுவதற்காக யார் முதலில் பார்த்த தருமனையே முதலில் பார்த்த உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதைப் போல கேட்கிறார் இருந்தாலும் கூட முன்னே அவர் துரியோதனன் தான் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் அப்பொழுது துரியோதனிடம் கேட்பார் உனக்கு நான் வேண்டுமா அல்லது என்னுடைய படை வேண்டுமா என்று கேட்பார் நீ ஒருவன் வந்து எனக்கு என்ன செய்து விட முடியும் உன்னுடைய படையை கொடுத்தால் போதும் என்று துரியோதனன் கேட்பான் அதே தர்மன் வந்து என்ன சொல்லுவான் எனக்கு படை அதற்கு எவ்வளவு படை இருந்தாலும் உன்னுடைய திறமை உன்னுடைய வழிகாட்டுதலுக்கு ஈடாகுமா என்று இறைவனையே கேட்பான் அதுதான் குருவின் மீது உள்ள நம்பிக்கை ஏன் என்று கேட்டால் ஒரு குருவை குலத்தில் நடந்து செல்கிறார்கள் அப்பொழுது சீடர்கள்லாம் பின்னே வர முதலில் தானே குரு செல்வார் ஆனால் ஒரு சீடன் மட்டும் முதலில் சென்று அந்த கரையை கடப்பதற்காக அந்த குலத்தில் இறங்கி விடுகிறான் உடனே குருவிடம் எல்லோரும் சொல்கிறார்கள் இவன் என்ன எப்படி இருக்கிறான் உங்களுக்கு முன்னாடி நடந்து செல்கிறான் என்று அவனை குறை சொல்வார்கள் ஆனால் குருவுக்கு தெரியும் அந்த சீடனை பற்றி மிகவும் நல்லவன் ஆயிற்றேன் ஆனால் இவர்களுக்கு புரிய அல்லவா அதனால் அழைத்து கேட்பார் ஏனப்பா நீ இவ்வாறு செய்தாய் குருவுக்கு பின்னால் தான் நீ வர வேண்டும் என்று சொல்வார் அப்பொழுதுதான் அந்த சீடன் சொல்வான் முதலில் ஏன் சென்றேன் என்றால் அந்த குலமானது எவ்வளவு ஆழம் என்று யாருக்கும் தெரியாது இல்லையா அதை நீங்கள் முதலில் சென்று மூழ்கிவிட்டால் விட்டால் என்ன ஆகும் உங்களை போன்ற நல்ல குரு கிடைக்க மாட்டார்கள் அதனால்தான் ஆனால் நான் மூழ்கி இறந்து விட்டால் என்னை போல ஆயிரம் சீடர்களை உங்களால் உருவாக்க முடியும் என்று சொல்வார் அதுதான் குரு பக்தி கூட அப்படிப்பட்டவர்கள் தான் சிறந்த சீடர்கள் என்று போட்டப்படுவார்கள் அதுபோலத்தான் இந்த பஞ்ச பஞ்சபாண்டவர்களுக்கு இங்கே உதவி செய்வதும் சொற்றனம் ஆங்க நீங்கு தூயில் உணர்பொழுதத்து இன்று வில் திறன் விசயன் முந்த விழிக்கு இலக்கானான் இன்று பற்றற துணிந்து சொன்னான் பற்று இல்லாமல் துணிந்து சொன்னான் பாண்டவர் சகாயனானான் அப்படி பாண்டவருக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிடுகிறார் கிருஷ்ணர் அதைத்தான் இந்த பாடல் எடுத்துக்கிடக்கிறது பெரியவர்கள் முன் பேச்சில் பணிவும் தெளிவும் இருந்தால் போதும் அவர்கள் தானாகவே தம்மை அறியாமலே நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் துரியோதனை என்ன செய்தான் எப்படி அவரை மதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கால் மாட்டில் இருந்து கால் பக்கத்தில் அமர்ந்திருந்த பின்னால் தலைப்பக்கத்தில் சென்று அமர்ந்து விடுகிறான் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் எவன் துரிய கெட்டவனாக ஒருவன் எவ்வாறு நடந்து கொள்வான் என்பதற்கு ஒரு சாட்சியாகத்தான் இந்த துரியோதனனுடைய பாத்திரம் படைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் குழப்பம் ஏற்படாமல் தெளிவாக பேசுவது என்பது உண்மையாக பேசுவதால் மட்டுமே இயலும் ஆனால் எப்பொழுதும் உண்மையாக பேசுபவர்கள் தெளிவாக பேசுவார்கள் குழப்பம் இல்லாமல் பேசுவார்கள் அதனால் தான் நேர்முகத் தேர்வு என்று ஒன்று வைக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் அப்போது யார் குழப்பம் இல்லாமலும் தெளிவாகவும் பேசுகிறார்களோ அவர்கள் நிச்சயமும் நல்லவர்களாக இருப்பார்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள் என்றுதான் பொருள் அதனால் நாமும் மிக அழகாக பேசுவோம் தெளிவாக பேசுவோம் குழப்பம் இல்லாமல் பேசுவோம் மற்றவர்களுக்கு அன்பாக விளங்குவோம் அப்படி நடந்து கொண்டால் நம் வாழ்க்கை நன்றாக அமையும் எப்படி தேனை விற்க விற்பவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இனிமையாக பேச தெரிந்தவன் தானே தேனை விற்க முடியும் இனிமையாக பேசாவிட்டால் தேனை கூட விற்க முடியாது ஆனால் இனிமையாக பேசினால் பச்சை மிளகாயை கூட அழகாக விற்று விடலாம் அதுதான் வணிகத்துடைய திறம் என்பதை உணர்ந்து நாம் நல்லவற்றை பேசுவோம் திறமையாக பேசுவோம் குழப்பமில்லாமல் பேசுவோம் மற்றும் அவ்வாறு பேச வழிகாட்டுவோம் நன்றி வணக்கம்